ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் நோ இட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் வீடியோவும் அது கூடவே ஒரு பேக்கிங் ரெசிபிக்காக ப்ரீ ப்ரிப்ரேஷன் வந்து கொஞ்சம் பண்ணி வைக்க போகிறோம். அதெல்லாம் என்ன பண்ணுறோங்கிறதும் என்ன பேக்கிங் ரெசிபிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் காமௌண்ட் சாக்லேட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். 2 டார்க் காமௌண்ட் வாங்கி வச்சுருக்கேன். 400 கிராம் ஸ்லாப்ல 2 டார்க் காமௌண்ட் ஸ்லாப்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த ஆல்மண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற பேக்கிங்காக ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்தது. அண்ட் ரைசன்ஸ், க்ரீன் ரைசன்ஸ், இதுவும் ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்தது தான். அப்புறமா பார்த்தீங்கன்னா வால்நட் வந்து வாங்கியிருக்கேன். மெயினாக நம்ம பண்ணக்கூடிய இந்த கேக் ரெசிபிக்கு இந்த வால்நட் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் சீசனாக இருக்கிறதுனால ப்ளம் கேக் தான் பண்ண போகிறோம். ஒரு நான் ஆல்கஹாலிக் ப்ளம் கேக் வந்து பண்ண போகிறோம். அப்புறமா இது பார்த்திங்கன்னா ட்ரை ஃபிக், அத்திப்பழம், அப்புறம் கொஞ்சம் பிஸ்தா வேணும். ஸோ பிஸ்தா எடுத்து வச்சுருக்கோம், ஆப்ஷனல் தான். அண்ட் கொஞ்சமாக டேட்ஸ், ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு டேட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ரீன் அண்ட் எல்லோ இந்த ரெண்டு கலரும் தான் கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம்ஸ் வச்சு ரெண்டு சேர்த்து வந்து 50 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். அண்ட் கேஷ்யூ நட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா அஸ்யூஷுவல் கேக் பேக்கிங்க்கு எக்கு வேணும். ஸோ கொஞ்சம் எக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் நம்ம இன்றைக்கி சொன்னோம் இல்லையா, ஒரு ஃப்ரூட் பேஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன், நான் ஆல்கஹாலிக் ப்ளம் கேக். ஸோ அதுக்காக ஆரஞ்ச் அப்புறமா கிரேப்ஸ் ரெண்டுமே வாங்கி வச்சுருக்கேன். ஃப்ரூட் ஜூஸில் அதை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி ஊற வச்சு வந்து பண்ண போகிறோம். ஸோ ஆல்கஹால் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க ப்ளம் கேக் நார்மலாக, அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த ஃப்ரூட் ஜூஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது அதை வந்து ஊற வைக்கிறதுக்கும் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் சிட்ரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்கக்கூடிய ஆரஞ்சு ஜூஸில் வந்து அதிகமாகவே இருக்கும், அதனால் அது ஃபெர்மெண்டேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுதான் பேசிக்காக நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிற ப்ளம் கேக்குக்காக ப்ரீ ப்ரிப்ரேஷனாகிட்டு பண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா இந்த நட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட, அதாவது என்ன சொல்கிறது, ஃப்ரூட் ஜூஸில் மினிமம் ஆஃப் 8 ஹவர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 1 வீக் வரைக்கும் கூட அந்த ஃப்ரூட் ஜூஸ்லேயே இருந்து ஊறலாம். ஒரு நாள் வெளியே வச்சுட்டு அப்புறமா ரெண்டாவது நாளையிலேருந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி 1 வாரம் 10 நாள் வரைக்கும் கூட வச்சுட்டு இந்த கேக் வந்து பண்ணலாம். ஆல்கஹால் யூஸ் பண்ணி பண்ணுறப்போ இந்த ப்ளம் கேக்குக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பிக் பேட்சஸில் பண்ணுவாங்க, லைக் வந்து பேக்கரிஸில் எல்லாம் பண்ணுறப்போ. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா ஆல்கஹாலில் வந்து சோக் பண்ணி வைப்பாங்க. நாம் இன்றைக்கி நான் ஆல்கஹாலிக் மெத்தடில் பண்ணுறதுக்காக பேசிக் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் ஜாரில் வந்து நாம் வந்து இந்த நட்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்க போகிறோம். அண்ட் பார்த்திங்கன்னா ஆனியன் டொமேட்டோ சாப்பர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் பண்ணி பார்க்க போகிறேன். இதில் வந்து நம்மளோட நட்ஸை சேர்த்துட்டு சாப் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு சாப் ஆகுமா இந்த மாதிரின்னு தெரியலை, பட் ஒரு ட்ரை தான், ட்ரையல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட கேஷ்யூ நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இந்த லிட்டை வந்து கவர் பண்ணிடலாம். நினைக்கிறேன் இந்த மாதிரியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சாப் ஆகிருக்கு, இன்னும் சாப் ஆக வேண்டியது இருக்குது. பட் ஈவன் பார்த்தீங்களா கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக வந்திருக்கு, தெரியுதா, குட்டி குட்டியாக வந்திருக்கு. பட் இன்னுமே கொஞ்சம் கூட நம்ம வந்து சாப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ தட் நல்லா வந்து குட்டி குட்டி பீசஸாக கிடைக்கும். ஸோ எவ்ரி பைட்டில் உங்களுக்கு வந்து நம்ம சேர்த்துருக்க எல்லா நட்ஸும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பில் நட்ஸ் சாப் பண்ணுறதுக்குன்னே
தனியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிறத நம்ம வேலையை ஈஸி பண்ணுறதுக்காக தானே ஜஸ்ட் கையாலே உடச்சி விட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி ஆல்மண்ட்ஸ் பண்ண முடியுமானா நிஜமாக வாய்ப்பில்லை. கேஷ்யூநட்ஸ் இந்த மாதிரி ஒன்று இல்லை. நீங்கள் இதையே வந்து ஒரு சாப்பிங் போர்டில் வச்சு கூட நீட்டாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அது இன்னுமே ஈவனாக இன்னுமே சூப்பராக வரும். பட் நான் வேலையை வந்து கொஞ்சம் குயிக்காக பண்ணுறதுக்காக பண்ணுறேன். இதை வேணால் நீங்கள் ஒரு சின்ன குயிக் அண்ட் ஈஸி ஹேக்காக கூட எடுத்துக்கலாம். ஆனியன் சாப்பரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நட்ஸை கூட ஃபைனாக சாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு டைம் சேவிங்காக இருக்கும். அவ்வளோதான். அப்போ நம்ம சாப் பண்ணி கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் இந்த வள்ளி டைரெக்டாக சேர்த்துக்கலாம். குட்டி பவுடர் மாதிரி இருக்கு இல்லையா, அதையுமே இதில் வந்து சேர்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் கேஷ்யூ நட் வந்து சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதிலையே நம்ம வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா வால்நட்ஸ், வால்நட்ஸை சேர்த்துடலாம். இந்த வால்நட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 100 grams இருக்கு. ஸோ அதையும் பண்ணக்கூடிய பிளம் கேக்ல வால்நட் சேர்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட கொடுக்கும். சூப்பராக சாப் ஆயிருக்கு, நல்லாவே சாப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஷேக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 3-4 புல் பண்ணிக்கலாம். வால்நட்ஸ் பாருங்கள், எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா ஃபைனாக வந்திருக்கு. அண்ட் கேஷ்யூ நட்டை விடைக்கும் ரொம்பவே சூப்பராக பாருங்கள், குட்டி குட்டி குட்டியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஃபைனாக வந்திருக்கு. இப்போ இந்த வால்நட்ஸையும் இந்த கிளாஸ் ஜார்லேயே வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதிலேயே இனி ஆல்மண்ட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே அப்ராக்சிமேட்லி ஒரு 100 grams அளவுக்கு சேர்க்குறேன். 100 grams ஆஃப் கேஷ்யூ நட், 100 grams வால்நட் சேர்த்துருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 100 gramsக்கு பதாம் சேர்த்துக்கிறேன், அதாவது ஆல்மண்ட்ஸ். ஆல்மண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாலுமே நல்லாயிருக்கும். ஆல்மண்ட் ஃப்ளார் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் வந்து கேக் பண்ணுறப்போ ஆல்மண்ட் ஃப்ளார் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் சூப்பராகவே இருக்கும். ஓ இதையும் ட்ரையல் பார்த்துடலாம். ஆல்மண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாப் ஆகுது, பட் தெரியுதா சாப் ஆகுது, பட் அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஆகுதானா இல்லை. ஸோ பாருங்க, கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணீங்கன்னா மேபி வந்து கூட கொஞ்சம் ஃபைனாக சாப் ஆகும். இன்னும் ஒரு 10-15 புல்ஸ் கொடுத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு, ட்ரை பண்ணலாம். A few minutes later. The next morning. 75 years later. 1 eternity later. So, almonds failure. But, நமக்கு cashew nut and walnut பார்த்தீங்கன்னா சூப்பராக chop ஆகி வந்துச்சு. Almonds failure தான். So, என்ன பண்ணலாம்னா ஆல்டர்னேட் வேயாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 பல்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா இது வந்து கொஞ்சம் ஃபைனாக சாப் ஆகி கிடைக்கும். இல்லைன்னா உங்ககிட்ட நட் கட் பண்ணுறதுடைய நட் கட்டாக இருந்துச்சுன்னா அதில் கூட கட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் லாட்ஸ் ஆஃப் சுதப்பி ஃபையிங் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2-3 பல்ஸ் மூடில் அடைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சாப் பண்ணப்போ கொஞ்சம் ஷ்ரெட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஷ்ரெட் ஆனதும் கொஞ்சம் சங்க் பீஸஸாக இருந்ததும். ஆல்மண்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்மண்ட்ஸ் ஃப்ளாராக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போது இதையும் இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இனி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ட்விட்டி ஃப்ரூட்டியை வந்து சேர்த்துக்கலாம். ட்விட்டி ஃப்ரூட்டி இன்னமுமே வந்து ஆரஞ்சு கலர், ரெட் கலர் அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா இந்த டிஃப்ரென்ஸ் கலர்ஸையும் சேர்த்துக்கலாம். எனக்கு இன்னைக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கு. இனி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபிக்கு, அப்புறமா டேட்ஸ் அண்ட் கிரீன் ரைசன்ஸ் இவ்வளோத்தையும் சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படியே பிஸ்தாவையும் உடச்சி சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு அப்புறமா இந்த ஃபிக்கெல்லாம் கட் பண்ணிட்டேன். என்னென்னா ஃபிக் கட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கை இந்த மாதிரி ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக இருக்குமா, ஸோ கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு கஷ்டம்தான். பட் ஆல்சோ கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரே ஜாரில் நம்மளோட ஃபிக் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஃபிக்கில் இருக்கக்கூடிய அந்த கிரானியூல் டெக்ஸ்டர்ஸ் வந்து நம்ம கேக் பேக் பண்ண அப்புறமா பைட்டில் கிடைக்கிறப்போ சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் கட் பண்ணிக்கலாம், ரேசன்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ரேசன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சேர்க்கறதுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், பட் நான் இன்னைக்கு கட் பண்ணி தான் சேர்த்துக்கிறேன். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ரைசன்ஸ் கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம். மெயினாக வந்து பிளாக் ரைசன்ஸ் சேர்ப்பாங்க, சிலருக்கு பிளாக் ரைசன்ஸ் வந்து அவ்வளோவா விருப்பப்படாது. நானுமே வந்து பிளாக் ரைசன்ஸ் அவ்வளோவா சேர்க்க மாட்டேன், அதனால கிரீன் ரைசன்ஸ் சேர்க்குறேன். இன்னைக்கு என்கிட்ட பிளாக் ரைசன்ஸ் வீட்டில் இல்லையும் இல்லை. பிளாக் ரைசன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து பிளாக் ரைசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைசன்ஸ் கட் பண்ணியாச்சு, அதையும் இந்த ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்ஸை வந்து டிசீட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். டேட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கு. இந்த மாதிரி டிசீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்க போகிறோம். இதுவும் கட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இப்போ டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு, அதனால இந்த மாதிரி மேஷி மேஷியாக ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம், இந்த மாதிரி மேஷி மேஷியாக வந்தாலுமே நல்லா தான் இருக்கும். இப்போது இதையும் நம்மளோட மிக்ஸர் கூட சேர்த்துக்கலாம். கம்ப்ளீட்டாக சேர்த்துக்கலாம். இனி இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்தா மாத்திரம் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பிஸ்தா ஓப்பன் பண்ணிடலாம். உங்களுக்கு பிளெயின் பிஸ்தா கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். எனக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் பிஸ்தா தான் கிடச்சிச்சு, சால்ட் ரோஸ்டடு. ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா ஷெல்லோட இருக்குது. ஃபஸ்ட்டு ஷெல்லில் இருந்து பிஸ்தாவை மாத்திரம் கிராக் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒன்றும் பாதியமாக வந்து சாப் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கிறது சால்டட் பிஸ்டாச்சோ தான் கிடச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் இந்த மாதிரி அதனோட ஷெல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணால் போகலாம் இல்லையா சாப்பிங்க, அதில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ரப் பண்ணிங்கன்னா சரியா அதோட மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், எனக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா. இது மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து பீல் ஆஃப் ஆகிருக்கு, இதில் ஸ்கின் அப்படியே இருக்குது. ஸோ இந்த சால்ட் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும், அதுக்காக இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ரப் பண்ணிவிட்டு லைக் என்ன சொல்கிறது நம்ம வேர்க்கடலையிலலாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு அதை வந்து தோலை வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்தாலேருந்து ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதை வந்து சாப் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி சாப் பண்ணிக்கலாம். பிஸ்தா பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 கிராம்ஸ் அளவுக்கு இருந்தாலே போதுமாக இருக்கும். நம்ம வந்து ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி அதனோட ஷெல் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா வித்து ஷெல்லுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வரும், கிட்டத்தட்ட 25 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். பிஸ்தாவுமே பார்த்தீங்கன்னா ஃபைனாக சாப் பண்ணிட்டேன். இதையும் நம்மளோட ஜாமி சேர்த்துக்கலாம். நீங்கள் பிஸ்தாவையுமே கேஷ்யூநட் சாப் பண்ணுறப்போ கூட ஷெல்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு அது கூடயே சேர்த்து சாப்பரில் சாப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இனி இதில் ஜூஸ் மிக்ஸ் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்மளோட கிரேப்ஸை வந்து சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம பியூர் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்க போறோம். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 kg அளவுக்கு கிரேப்ஸ் வந்து சேர்த்துருக்கேன், வித் சீடு இருக்கிற கிரேப்ஸ் தான் சேர்த்துருக்கேன். கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேப்ஸை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு மெஷ் வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்து சேர்த்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம எடுத்த பியூர் கிரேப் தண்ணி எதுவுமே சேர்க்காம எடுத்த பியூர் கிரேப்ஸ் உடைய எக்ஸ்ட்ராக்ட். நீங்க கிரேப் ஜூஸுக்கு பதிலா ஃபுல்லாகவுமே ஆரஞ்சு ஜூஸ்ல கூட பண்ணலாம். பட் பாத்தீங்கன்னா அந்த ஆரஞ்சுடைய ஃப்ளேவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே அந்த கேக்ல இருக்கும், அது வராம இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கிரேப் ஜூஸும் சேர்க்குறோம். உங்களுக்கு ஆரஞ்சுடைய ஃப்ளேவர் வந்து பிடிக்கல இல்லை சிட்ரஸ் அலர்ஜி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுல்லாகவுமே கிரேப் ஜூஸ் கூடவுமே யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல்லும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக டைம் ஸ்லாப் அங்கங்கே நிறைய இருக்கும், பிகாஸ் கம்ப்ளீட் ப்ராசஸையுமே வீடியோவாக கேப்சர் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி பண்ணக்கூடிய இந்த மிக்சரில் நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய சைஸ் கேக், அதாவது நம்ம ஒரு 9-inch சைஸில் வந்து நார்மலாக வந்து பண்ணக்கூடிய கேக்கில் ஒரு 3-4 கேக் வரைக்கும் கூட பண்ணலாம். நீங்கள் பெரிய கேக்காக பண்ணுறீங்கன்னா ஒரு 2 கேக் தான் பண்ண முடியும், 9-inch சைஸ் கேக்கில் ஒரு 4 கேக் வரைக்கும் தாராளமாகவே பண்ணலாம். கம்ப்ளீட் ஜூஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு, அப்புறமா வச்சிடலாம். இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரஞ்சை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம்.
ஆரஞ்சை நல்ல பழுத்த ஆரஞ்சாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட கம்ப்ளீட் ஜூஸையும் ஸ்க்வீஸ் அவுட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஆரஞ்சு எல்லாத்தையும் கட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கிரேப் ஜூஸ் கூடவே நம்ம இப்போ வந்து ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிக்க போகிறோம். உங்ககிட்ட ஜூஸர் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிக்கலாம். பட் மிக்சி ஜாரில் சேர்த்து ஸ்க்வீஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சீட் எல்லாமே ஒரு கசப்பு தன்மையை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்வீஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேப் ஜூஸ் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்பவும் பவுலில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, யூஸ் பண்ணுற ஸ்பூன்லேயுமே ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நட்ஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா பவுல், அதுலேயுமே ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஜூஸை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஜூஸை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். கீழே இருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/2 kg கிரேப்ஸும் 1 kg அளவுக்கு ஆரஞ்ச் ஜூஸோட எக்ஸ்ட்ராக்டும் எடுத்து சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் டீப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரணும். இதை விட ஜூஸ் கம்மியாக சேர்க்க வேண்டாம், அண்ட் இதை விடையும் அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம். இது வந்து கரெக்டான அளவில் இருக்கும். இதெல்லாமே நாளைக்கு மிக்ஸ் எல்லாமே நல்லா ஊறி போய் ரெடியாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லிட் வச்சு கவர் பண்ணிட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் ஜார்லேயே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி ஷேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்மளோட நட்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகிடும். பார்த்தீங்களா, எல்லாமே கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-12 hours வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டுருக்கேன். அதுக்கு மேலே நீங்கள் வெளியே வைக்கிறதா இருந்துச்சுன்னா வேண்டாம், நீங்கள் வந்து உடனே கேக் பண்ணிடலாம், இல்லைன்னா ரெஃப்ரிஜரேட்டரில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். ஒரு ப்ளம் கேக் பண்ணுறதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் வந்து இன்றைக்கி நாம் வந்து பண்ணியிருக்கோம். அதனுடைய ஒரு கம்ப்ளீட் வீடியோ தான் இது. இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாகும் கூட. நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்மளை நீங்கள் இது வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா இன்ஸ்டாகிராமுடைய ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதான் இந்த வ்ளாக். ப்ளம் கேக்குடைய ரெசிபியோட சீக்கிரமாகவே உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.